வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் எஸ் வாழவந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்காக தயார் செய்த மதிய உணவை சாப்பிட்டு பார்த்து உணவின் தரத்தையும் ஆய்வு செய்தார். சங்ககிரி சட்டமன்ற தொகுதி வடுகவட்டியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா ரோட்டரி கிளப் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எனது ஆசிரியர்கள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவை ஆற்றினார். அத்துடன் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் வைத்தார். விழாவில் பள்ளியின் இருப்பால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், KMDK சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். மோகனூர் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அறிவுசார் மைய கட்டிடத்தின் கட்டுமான பணியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஊராட்சி ஒன்றியம் பரளி ஊராட்சியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் ஆய்வு செய்தார். மதுரை உசிலம்பட்டியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பாக நடைபெற்ற மூக்கைய தேவர் அவர்களின் 100ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் KMDK சார்பாக மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பி அருள், பொருளாளர் ஸ்டார் ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள தீரன் அரங்கத்தில் நடைபெற்ற புதுமண தம்பதிகளை வாழ்த்தும் விழா KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன், BE MLA அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. உடன் மாநில விவசாய அணி செயலாளர் கோபால்சாமி, மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி செயலாளர் பாலாஜி அருண்குமார், பொள்ளாச்சி மாவட்ட செயலாளர் நித்தியானந்தன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பஞ்சாயத்து கொலை பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் பொள்ளாச்சி வார்டு கவுன்சிலர்கள் சாந்தலிங்கம் மற்றும் வைஷ்ணவி ஆனந்த் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்காக பாராட்டுக்களை தெரிவித்து, மற்றும் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட IT விங் செயலாளர் ஆனந்த் குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பொள்ளாச்சியை சார்ந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், கவிதை முனைவர் டாக்டர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன், BE MLA அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கரைபுதூர் கிராமம் அல்லாளபுரம் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சலங்கை ஆட்டத்தில் சிறப்பு விருந்தினராக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன், BE MLA அவர்கள், மாநில கலை இலக்கிய அணி துணை செயலாளர் ஆதன் பொன் செந்தில்குமார், திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு சட்டமன்ற அலுவலகத்தில் திருச்செங்கோடு ஒன்றிய வளர்ச்சிக்காக ஒன்றிய குழு உறுப்பினர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் பஞ்சாயத்து செயலாளர்களுடன் MLA அவர்கள் ஆலோசனை செய்தார். திருச்செங்கோடு நகராட்சி சந்தைப்பேட்டை பகுதியில் நடைபெறும் அறிவுசார் மையம் கட்டிடப் பணிகளை MLA அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மவுசி பஞ்சாயத்து தன்னிறைவான பஞ்சாயத்தாக மாற்றுவது சம்பந்தமாக RACLD அமைப்பு அதற்கான முழு விவர அறிக்கையை MLA அவர்களிடம் சமர்ப்பித்தனர். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளில் ஒப்பந்ததாரர்களுடன் பணிகளின் நிலைகளை பற்றி MLA அவர்கள் ஆய்வு செய்தார். சார்ஜர் இல்லாமல் ஐபோன் விற்பனை செய்த ஆப்பிள் நிறுவனத்திற்கு சுமார் 19 கோடி அபராதம் விதித்தது பிரேசில் அரசு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 4 சுற்றில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. பரபரப்பான ஆட்டத்தில் கடைசி ஓவரில் இந்திய அணியை வீழ்த்தியது. சிறப்பு மிகச்சிறப்பு, இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அருண் சுப்பிரமணியன் நியூயார்க் மாவட்ட நீதிபதியாக நியமனம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் தோக்கவாடி கிராமம் காளிவேளம்பாளையம் ஸ்ரீ சக்தி விநாயகர் கும்பாபிஷேக விழாவில் MLA அவர்கள் கலந்து கொண்டார். செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.